குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு மா மார்னிங் வந்து நம்ம அறிவோம் ஆங்கிலமில் பார்த்துற டாபிக் வந்து ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸஸ் ஸோ அதோட சம்மரி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸில் வந்து இருக்கிற டென்சஸில் எப்படி ஆக்டிவ் டு பேசிவ் மாற்றணும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ வி ஹவ் சீன் சோ ஃபார் எயிட் டென்சஸ் மற்ற ஃபோர் டென்சஸ்க்கு நமக்கு ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸஸ் கிடையாது ஸோ வி வில் கெட் இன் டு தட்

Followed by verb and then comes the object. In passive voice, in the object becomes the subject. So this object plus verb plus subject. So this is the structure of active and passive voices. So now we have the tenses So first we will start with present tense. So present tense we have seen three tenses which are passive forms. So present simple. ப்ரெசன்ட் present கண்டினியூஸ் Present Perfect. ஸோ பிரசன்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூவஸ்க்கு நமக்கு வந்து Passive Voice கிடையாது so, ஸோ first ரூல் நம்ம பார்த்தது வந்து present சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னால என்ன verbs இருக்கும் ஆக்ஸிலரி verbs நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா ஆம் இஸ் அண்ட் are. ஸோ so, பிஃபோர் that, ஒரு active வாய்ஸ் இருக்க ஒரு சென்டென்ஸை voice வாய்ஸில் மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும் அது என்ன வேர்ப் ஃபார்மில் வேணா இருக்கலாம் பேஸ் ஃபார்மில் இருக்கலாம் இல்லை வேர்ப் டூ ஃபார்மில் இருக்கலாம் பட் அது அதாவது அதை பேசிவ் வாய்ஸில் மாற்றும்போது நம்ம மெயின் வேர்பை பார்ட்டிசிப்பில் தான் யூஸ் பண்ணும் அது பாஸ் பார்ட்டிசிபில் தான் நம்ம யூஸ் பண்ணும் அதோட வி சுட் யூஸ் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் அதை நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னும் சொல்லுவோம் ஸோ இப்படி தான் வந்து வீ சுட் யூஸ் இட் அண்ட் இங்கே சப்ஜெக்ட்ல இருக்கிறத வந்து பை போட்டு அங்கே ஆப்ஜெக்ட்ல மாற்றணும் இங்கே அப்ஜெக்ட்ல இருக்கிறத பாசிவ்வாசஸ் சப்ஜெக்ட்ல மாற்றணும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசென்டென்ஸில் வி யூஸ் ஆம் இஸ் ஆர் ஸோ இது இந்த மூணு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் த்ரூ அவுட் தி பிரசன்டென்ஸ் பர்ஃபெக்ட் டென்ஸில் மட்டும் ஹவ் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம் ஸோ இங்கே பாருங்கள் ஒரு சென்டென்ஸ் ஹீ சிங்ஸ் அ சாங் அப்படின்னு இருக்குது ஸோ சிங்ஸ் அப்படிங்கிறது ஹீ அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படிங்கிறதுனால ஹி சிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ திஸ் இஸ் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் வேர்போடு நம்ம எஸ் ஆட் பண்ணுவோம் ஸோ அ சாங் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இப்போ எது எது இங்கே சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீ சிங்ஸ் அப்படிங்கிறது வேர்பு அ சாங் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஸோ இதை நம்ம அப்படியே வந்து வி ஆர் கோயிங் டு சேஞ்ச் இட் டு பேசிவ் வாய்ஸ் ஸோ ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் ஆகும் அ சாங் அப்படிங்கிறது தான் இங்கே ஆப்ஜெக்ட் அது சப்ஜெக்ட் ஆகுது அ சாங் அப்படிங்கிறது சிங்குலர் அப்படிங்கறதுனால நம்ம இஸ் யூஸ் பண்றோம் சாங் அதாவது சிங்கோட சிங் அதோட பாஸ்ட் அண்ட் சாங் அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபல் என்ன சாங் ஸோ சாங் பை ஹிம் ஹி வந்து ஹிம்மா ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிம்பிள் பிரசன்டென்ஸ் பாசிவ் வாய்ஸ்ல மாற்றும் போது இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதே இது நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா ஜஸ்ட் விட் சிங் சிங்ஸை வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ப்ளூரலா இருந்துச்சுன்னா டூ பிளஸ் சிங் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம் சிங்கிலரில் எழுதிருந்தாங்கன்னா அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம் டஸ் பிளஸ் சிங் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம் அதுதான் நம்ம சிங்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ இதை நெகட்டிவா பொழுது ஐ சிங் சாங்கை வந்து ஐ டூ நாட் சிங் சாங் ஸோ இதோட நாட் சேர்த்துப்போம் இட் வென் யூ மேக்கிங் இட் நெகட்டிவ் ஸோ ஐ டு நாட் சிங் சாங் அதே தேர்ட் பர்சனுக்கு யூஸ் பண்ணும்போது சிங்ஸ் யூஸ் பண்ணுவேன்

நம்ம என்ன பண்ணுவோம் ஆம் யூஸ் பண்ணுவோம் இதோட நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் குறிக்கிறதுக்காக பீயிங் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா மெயின் வேர்பை வந்து நம்ம பாஸ் பார்ட்டிசிபெல்ல மாத்துறதுனால வி ஆர் கோயிங் டு யூஸ் பீயிங் வித் எனி கண்டினியூஸ் டென்ஸ் இதே பாஸ் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு நம்ம பீயிங் யூஸ் பண்ணுவோம் பட் வாஸ் அண்ட் வேறதான் டு டினோட் பாஸ் டென்ஸ் ஓகேங்களா சோ இங்க பாத்தீங்கன்னா ஸோ இட் வில் பி ரைட் எப்படி ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்கும் ஐ ஆம் ரைட்டிங் அ லெட்டர் ஸோ சப்ஜெக்ட் இருக்கும் சப்ஜெக்ட்க்கு அப்புறம் ஒரு ஆக்ஸிலரி வேர்ப் இருக்கும் அதுக்கப்புறம் மெயின் வேர்பு ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கும் அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் ஃபார்மில் இருக்கும் அதை நம்ம எப்படி மாற்றுவோம் அப்படின்னு பார்த்தா ஐ ஆம் ரைட்டிங் அ லெட்டரில் அ லெட்டர் அப்படிங்கிறது சப்ஜெக்டாக இங்கே கொண்டு ஒரு ஆப்ஜெக்டை இங்கே சப்ஜெக்டாக ஆக்குறோம் அ லெட்டர் அப்படிங்கிறது சிங்குலர் அப்படிங்கிறதுனால இஸ் அப்படின்னு நீங்கள் போடுறோம் பீயிங் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறோம் டு டினோட் த கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் வேர்போட த்ரீ வி த்ரீ ஃபார்ம் அதாவது பாஸ் பார்ட்டிசிபல் ஃபார்ம்ல ரைட்டை ரைட்டிங்கை வந்து ரிட்டனாக மாத்திரும் தென் பை ஐங்கிறத ஐங்க மீத்தரும் வெரி சிம்பிள் ஸோ இதே நான் நெகேட் பண்ணால் என்ன பண்ணுவேன் ஜஸ்ட் ஐ வில் ஆட் நாட் இங்கேயும் அதே மாதிரி நாட் ஆட் பண்ணுவேன் கொஷினா மாத்தினா ஆக்ஸரி முன்னாடி போடுவேன் அதுக்கடுத்து சப்ஜெக்ட் எழுதுவேன் அதுக்கடுத்து மெயின் வேர்பை எழுதுவேன் அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் எழுதுவேன் சேம் வே வேக்சரி வேர்பு சப்ஜெக்ட் பீயிங் ரிட்டன் அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் ஸோ திஸ் இஸ் ஹவு ரைட்

மற்றபடி தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு வி வில் ஓன்லி யூஸ் ஹேஸ் ஸோ அதே மாதிரி தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்துச்சுன்னா ஹேஸ் மற்ற எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் ஹேவ் யூஸ் பண்ணுவோம் ப்ளஸ் வேர்போட பாஸ் பார்ட்டிசிபல் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் ஆல்ரெடி இங்கே வேர்ப் வந்து பாஸ் பார்ட்டிசிபல் ஃபார்மில் தான் இருக்குது ஸோ அப்போ நம்ம எப்படி பாசிவ் வாய்ஸ்ல வந்து இது ஒரு பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம் வி வில் ஆட் பீன் ஸோ ஜஸ்ட் ரிமம்பர் வி ஆர் கோயிங் டு மேக் இட் ஹேவ் ஆர் ஹே ஹேவ் பீன் ஆர் ஹேஸ் பீன் ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஷி ஹாஸ் பினிஷ்ட் அ ஒர்க் அப்படின்னு இருக்கு ஸோ எங்க ஷி அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ஒர்க் அப்படி ஹர் ஒர்க் அப்படிங்கிறது வந்து இங்க ஆப்ஜெக்ட் ஸோ ஷி ஹாஸ் ஷி ஹாஸ் பினிஷ்ட் அ ஒர்க் என்னவா மாறும் இங்க இருக்கிற சப்ஜெக்ட் வந்து இங்க ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து இங்க சப்ஜெக்ட் ஆகும் ஹ ஒர்க் ஹ ஒர்க் அப்படிங்கிறது சிங்குலர் அப்படிங்கிறதுனால ஹாஸ் பீன் பினிஷ்ட் பை ஹர் அப்படின்னு வந்துடும் ஸோ வி ஆர் ஆடிங் பீன் டு மேக் இட்

சப்ஜெக்ட்டோட வி டூ ஃபார்ம்ல வந்து வேர்ப் இருக்கும் அதாவது பாஸ் ஃபார்ம்ல வேர்ப் இருக்கும் அதை நம்ம என்னவா மாத்துவோம் வாசோ இல்லை வேரோ ஆட் பண்ணி பாசிவ் வாய்ஸ்ல அதோட வி த்ரீ ஃபார்ம் ஆஃப் த வேர்வை ஆட் பண்ணுவோம் ஸோ ஐ கில்ட் அ ஸ்நேக் என்னவா மாறுது அ ஸ்நேக் ஓஸ் கில்ட் பை மி ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சிம்பிள் ப்ரெசன் டென்ஸ்ல வேர்ப் இருந்துச்சுன்னா அதை ப்ளூரல் வேர்புக்கு எழுதுறோம் இல்லை ஃபஸ்ட் பர்சனுக்கு எழுதுணோம்னா டூ ப்ளஸ் தட் வேர்ப் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்க சொல்லியிருக்கேன் அதே தேர்ட் பர்சன் சிங்குலர் எழுதணும்னா டஸ்ட் பிளஸ் தட் வேர்ப் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எழுதணும்னா அந்த வேர்பை நீங்கள் எப்படி பார்க்கணும் கில் அப்படிங்கிற கில்ட் அப்படிங்கிற வேர்பை டெட் பிளஸ் கில் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ஸோ இன் தட் வேர் சேஞ்சிங் இட் டு நெகட்டிவ் சென்டென்ஸ் ஐ டிட் நாட் கில் அ ஸ்னேக் ஸோ ஸ்னேக் வாஸ் நாட் கில்ட் வை இங்கே டிட் வராது வாஸ் நாட் வரும் அப்புறம் கில்ட் ஏன்னா வி த்ரீ யூஸ் பண்ணோம் கில்ட் பை மீ அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் டெட் ஐ கில் அ முன்னாடி போடுறோம் அதுக்கடுத்த சப்ஜெக்ட் போடுறோம் அதுக்கப்புறம் மெயின் போடுறோம் அ ஸ்னேக் வாஸ் ஸ்னேக் பி வாஸ் அ ஸ்னேக் கில்ட் பை மீ அப்படிங்கிறது எங்கள் கொஸ்டினா மாற்றுறோம் நெக்ஸ்ட் வி வில் கம் டு பாஸ் கண்டினியூஸ் டென்ஸ் சேம் வேர் அண்ட் வேர் பட் இன் ஆர்டர் டினோட் டுட் இட் இஸ் பீயிங் வாஸ் பீயிங் டிரைவிங் அ கார்

The assignment the subject. The assignment had been completed by them. So if we negate panana, we will just add not. So they had not completed the assignment. So the assignment had not been completed by them. So the question the auxiliary verb first use for had. Then subject they had they completed main verb, the assignment object. Question mark auxiliary verb subject assignment. Had the assignment been completed by them? Question mark. So this is how we change uh, past tense uh, sentences in past tense, which are in active voice, into passive voice. So next we are going to look at future tense. Future tense we tense passive voice er Future simple and future perfect. So future continuous future perfect continuous we don't have passive voices. So this, paathi ke முன்னாடி பிரசன்ட் டென்ஸ்க்கு ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணியிருந்தோம் அது அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்க்கு வாஸ் வேர் யூஸ் பண்ணியிருந்தோம் இங்கே பாத்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு வில் பி யூஸ் பண்றோம் ஸோ ஷீ வில் பை அ கார் வில் பி மீன்ஸ் இங்கே வந்து வில்லோட வேர்போட பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்றோம் இங்கே வந்து வில்லோட பி பாட் இட் யூனோ இட் டினோட்ஸ் தியூச்சர் டென்ஸ் ஸோ ஷீ வில் பை அ கார் என்னவா மாத்திரம் கார் அப்படிங்குறதா வந்து இங்கே ऑब्जेक्ट, सो ऑब्जेक्ट अ सब्जेक्ट है मात्रों। अ कार विल बी बॉट बाय जोड़ा, बी थ्री फॉर्म बॉट बाय हर। सो एब्ली द नेगेट पन वो, शी विल नॉट जस्ट ऐड बिटवीन, नॉट बिटवीन द मेन वर्ब एंड द ऑक्सिलरी वर्ब। तो शी विल नॉट बाय अ कार। इंगे बातिंग ना, अ कार विल नॉट बी बॉट ब இங்கே பாத்தீங்கன்னா வில் அ கார் பீ பாட் வை ஹர் அப்படின்னு வரும் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வில் ஹாவ் பீன் ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்டுக்கு வில் ஹேவ் பீன் பிரசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஹாவ் ஆர் ஹேஸ் யூஸ் பண்ணும் பீன் யூஸ் பண்ணும் அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஆட் பீன் யூஸ் பண்ணும் இங்கே பார்த்தீங்கன்னா வில் ஹாவ் பீன் யூஸ் பண்ணும் ஸோ விண்ட் சேஞ்ச் இட் டு

ஸ்டார்ட் ஸ்டார்டட் அப்படியே ஸ்டார்டடா போடுறோம் பிகாஸ் ஆல்ரெடி இட் இஸ் இன் வி த்ரீ பொசிஷன் பை சப்ஜெக்ட் ஆனா எங்க சப்ஜெக்ட் வந்தா அங்கே யூ ஸோ யூ வில் ரிமெயின் அஸ் யூ நெக்ஸ்ட் இது எப்படி நெகேட் பண்ணுவோம் பார்த்தா வில் பிளஸ் நாட் ஸோ வில் ஹேவுக்கும் மெயின் வே நடுவில் நாட் நாட்ஸ்ட் பண்ணுவோம் இந்த சேம் வே வில் நாட் ஹேவ் பீன் ஆர் வில் ஹாவ் நாட் பீன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வில் நாட் ஹேவ் பீன் த ஜப் வில் நாட் ஹவ் பீன் ஆர் த ஜப் வில் ஹேவ் நாட் பீன் அப்படின்னு யூஸ் பண்ணலாம் started by you, then will you have started the job? So इंगे इकरा auxiliary verb ना बापरे use करो will, then subject अदका परे use करो will you have have started अब दे use करो will you have started the object remains the object. So will you have started the job? So इंगे बात देखना again will अब दे इंगरदा auxiliary verb आपरे use करो the job अब दे इंगरदा subject will the job have been started आपरे use करो then the object. So will the job ஹாவ் பீன் ஸ்டார்டட் பை யூ தான் இங்கே கொஸ்டின் ஆஃப் தி பாசிவ் வாய்ஸ் ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு மார்னிங் பார்த்த ரூல்ஸ் டு டு பி ஃபாலோட் இன் டிஃப்ரெண்ட் டென்சஸ் எயிட் டென்சஸ்ல நம்ம ஃபாலோ பண்ணுற ரூல் ஸோ ரிமெம்பர் இட் வெரி வெல் தட் வீ டோன்ட் ஹாவ் பேசிவ் ஃபார்ம்ஸ் ஃபார் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபியூச்சர் கண்டினியூஸ் அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஸோ இதை தவிர மற்ற எயிட் டென்சஸ்க்கு நமக்கு பாசிவ் வாய்ஸஸ் இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி ஐ ஹவ் கிவன் யூ அ ஃபியூ கொஸ்டின் ஸோ விச் ஃபார் விச் யூ கோயிங் டு ஃபைன் ஆன்சர்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சென்டென்சஸ்க்கு வந்து நம்ம ஆக்டிவ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் மாற்றணும் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து எப்படி ஆக்டிவ்லேருந்து பேசிவ் வாய்ஸ் மாற்றணும் அப்படிங்கிறதா நாளைக்கூட கிளாஸில் யூ வில் சி ஹவு டு ஃபைண்ட் அவுட் இன் பேசிவ் வாய்ஸ் அது எந்த டென்ஸில் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதை எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஐ ஹாவ் மேட் அ கேக் ஸோ ஐ ஹேவ் மேட் அ கேக் So have made in so it is in present perfect tense. So may be change pan. A cake is the subject. A cake singular have used panamato, has used Then we in order to denote that it is a perfect tense, we will use been. A cake has been made. Maybe we can add my by me, or if it is not needed, we will remove it. So a cake has been made by me. Or a cake has been made. So in order if if you want to emphasize that it has been made by you, you can just say a cake has been made by me. Otherwise, we can just say if the cake only is important, we can just say a cake has been made. Okay, so add the sentence paranga. Sapna helps the old lady. So sapna and the, and the whole lady ki help So this is in simple present tense. So every change paranga. Next, did you show me the dress? So if this is a question in. Simple past tense. Next pathina. You know? Sue so, change the flat tire. So Sue changed the flat tire la. So this is in simple past tense. Next, I was playing video games. So I was playing video games na past continuous. Was where the verb or ing were the past continuous? I am eating breakfast, present continuous. So am is r present tense. That's verb order ING were the so present continuous tense. They will have finished the project by Monday. ஸோ இது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் ஸோ வில் ஹேவ் வருது ஃபினிஷ்ட் வி த்ரீ ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ திஸ் இஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸ் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் த டீச்சர் எக்ஸ்ப்ளைன் த லெசன் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ வேறோ வேர்போடு வி டூ ஃபார்ம் வந்திருக்கு ஸோ இட் இஸ் அ பாஸ்டென்ஸ் சிம்பிள் பாஸ்டன்ஸ் ஸோ இந்த செவன் சென்டென்ஸஸ்க்கு வந்து யூ வில் ஹாவ் டு கன்ச கன்வெர்ட் தெம் இன் டு பேசிவ் வாய்ஸ் ஆல்ரெடி அது ஆக்டிவ் வாய்ஸ் இருக்குது அந்த பேசிவ் வாய்ஸில் கன்வெர்ட் பண்ணி ஜஸ்ட் காமெண்ட் இந்த காமெண்ட் செக்ஷன் We will discuss the questions, I mean, answers for the questions in tomorrow's session. So, thank you.